If there is a creation, then there should be a creator. Am I right or not? இப்படி ஒரு பொருளை போட்டா கீழே வந்து விழுகணும், அதுக்கு பேர் என்ன? கிராவிட்டல் ஃபோர்ஸ். அதுக்கு பேர் என்ன? புவியீர்ப்பு விசை. யார் எழுதுனா கோடிங்க? இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் எல்லாருமே கல்லை வச்சு அதை கண்டுபிடிச்சேன், மண்ணை வச்சு இதை கண்டுபிடிச்சேன், இங்கிருந்து இதை கண்டுபிடிச்சேன். டே, இருக்கிறதுல இருந்து தானே கண்டுபிடிச்ச நீ? அதற்கு மூலப்பொருள், ரா மெட்டீரியல கண்டுபிடிச்சது யார்? இதுதான் கேள்வி. எந்த ஒரு மனிதன் தனது உடலை மிகவும் தெளிவாக ஆராய ஆரம்பித்து விடுகிறானோ அவன் பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா ரகசியத்தையும் கண்டுபிடிச்சிருவான். இதுக்கெல்லாம் சில டூல்ஸ் இருக்கு, மெட்டீரியல்ஸ் இருக்கு. லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக சாருடைய வீடியோ தான் நான் ரெகுலராக பார்க்குறது. நைட்டு படுக்கிறப்போ தூங்குறப்போ சாருடைய வீடியோ வச்சுட்டு தான் அப்படியே தூங்கிடுவேன் நான். அவர் செய்கிறது எல்லாமே நானும் லைஃப்பில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுங்க. லைஃப்பில் நல்ல சேஞ்சஸ் இருந்ததுங்க. டெய்லி எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, மாதத்தில் 2 நாள் மட்டும் சாட்டர்டே சண்டேஸ் ஏதாவது எனக்கு ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா ஹாஸ்பிட்டல் ஜி பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டல்ஸில் போய் நானே சமையல் செஞ்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறேன். அதேமாரி லைஃப் நம்ம சேஞ்ச் ஆச்சு. ஒன்றே எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது லாஸ்ட். அப்புறமேட்டுக்கு வந்து உயிர் கொள்ளாமே ரொம்ப முக்கியம். முக்கியமாக பசுவதையை வந்து நான் தடுக்கிறதுக்கு நிறையா முயற்சிகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறையா வந்து பீஃப்லாம் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. அது வெட்டுறப்ப அந்த பசுமாட்டை நானே என்னுடைய சம்பளத்தில் ஒரு பகுதியை நானே கொடுத்து அந்த பசுமாட்டை வாங்கி எடுத்துகிட்டு போய் கோசாலை, பாண்டிச்சேரி கோசாலை ஒன்று இருக்குது, அடுத்தது வந்து கூரத்தாழ கோசாலை, அதுமாரி இடத்துலலாம் அந்த பசுமாட்டை என்னுடைய சம்பளத்தில் ஒரு பகுதியை 3000-4000 எடுத்துகிட்டு போயிட்டு பசுமாட்டை வாங்கி எடுத்துகிட்டு கோசாலையில் விட்டுருவேன். இப்போ மட்டுமே எதுவுமே பண்ண முடியாது. எல்லாருமே இதுக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி பண்ணணும் சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். நன்றிங்க ஐயா. இந்த பஞ்சபூதங்களாகிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? 5 எலமெண்ட்ஸ், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இருக்கா இல்லையா? நான் உங்களுக்கு கடவுள் இருக்காருன்னு இப்போ நான் சொல்ல மாட்டேன். கிளாஸோட முடிவில் நீங்களே புரிஞ்சுப்பீங்க கடவுள் இருக்காரா இல்லையா. கடவுளுக்கு நான் வந்து மார்க்கெட்டிங் பண்ண வரல. நான் எதுக்கு மார்க்கெட்டிங் பண்ண வந்திருக்கேன்னா, நல்லா வாழுங்கடா, கொஞ்சம் கவனமாக இருக்கடா, கொஞ்சம் கவனமாக இல்லைன்னா சிக்கிப்பீங்க, அதுக்கு தான் நான் மார்க்கெட்டிங் பண்ண வந்திருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கணும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இருக்கா இல்லையா? இஃப் தேர் இஸ் எ கிரியேஷன், தென் தேர் ஷுட் பி எ கிரியேட்டர். ஆம் ஐ ரைட் ஆர் நாட்? படைப்பு என்ற ஒன்று இருக்கிறது என்றால் படைத்தவன் என்ற ஒருவன் இருப்பான். இதான லாஜிக்கு? நான் எதுவும் தப்பா எதுவும் சொல்றேன்னா சரி. காற்று இல்லாமல் வாழ முடியுமா? அப்படி யாராவது இருக்கீங்களா இங்க? முடியாது. நீர் இல்லாமல் வாழ முடியுமா? முடியுமா? சரி. இப்ப காற்று இல்லாமலும் வாழ முடியாது, நீர் இல்லாமல் வாழ, நெருப்பு இல்லாமல் வாழ முடியுமா? என்ன டவுட் வருது? வாழ முடியாதுங்க. நெருப்பு இல்லாமல் எப்படி வாழ? சாப்பிட்ற சாப்பாடு உள்ளுக்குள்ள செரிமானம் ஆகணும்னாவே மூலாதாரம் சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டானம் மணிப்புரகம்ன்ற சக்கரமும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அனல் கொதிக்கின் உள்ள அந்த ஹீட் ஆகலைன்னா செரிமானம் ஆகாது, அங்கேயே பேசிக்கே அவுட்டு. அப்ப என்ன, நெருப்பு இல்லாமலும் வாழ முடியாது. அப்ப நிலம் இல்லாமலும் வாழ முடியாது, நெருப்பு இல்லாமலும் வாழ முடியாது, நீர் இல்லாமலும் வாழ முடியாது, காற்று இல்லாமலும் வாழ முடியாது, ஆகாயம் என்று ஒன்று இல்லாமல் வாழ முடியுமா? சுத்தமா முடியாது. ஏன்னா நம்ம இப்ப பூமியில இருக்குமா? பூமியில தானே இருக்கோம். பூமி எங்க இருக்கு? சுத்திட்டு இருக்கு. எங்கேயோ சுத்திட்டு இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எங்கேயோ சேஃப்டியான சூப்பரான பிளேஸ்ல இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கோம். பட் தட் இஸ் நாட் த ட்ரூத். ஆக்சுவலி ஏதோ ஏதோ கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் இன்றைக்கி உட்காந்து கோடிங் செலுத்துறீங்களே, C++, ஜாவா, .NET, VB ஸ்கிரிப்ட் எல்லாம் கோடிங் எழுதுறீங்களே, HTML, ஹைப்பர் டெக்ஸ்ட் லாங்குவேஜ் எழுதுறீங்களா இல்லைங்க? இப்படி இது போட்டால் இது வரணும், இப்படி இது போட்டால் இது வரணும், இந்த மாதிரி இப்படி ஒரு பொருளை போட்டால் கீழே வந்து விழுகணும், அதுக்கு பேர் என்ன? கிராவிட்டல் ஃபோர்ஸ். அதுக்கு பேர் என்ன? புவியீர்ப்பு விசை. யார் எழுதுனா கோடிங்? சந்திரன்ல போய் ஒண்ணு போட்டு நியூட்டன் எழுதினாரா?
சரி பரவாயில்ல இறைவன் உங்களை மன்னித்து விடுவார் பிரச்சனை இல்லை நியூட்டன் இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு நியூட்டன் எழுதல இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் எல்லாருமே கல்லை வச்சு அதை கண்டுபிடிச்சேன் மண்ணை வச்சு இதை கண்டுபிடிச்சேன் இங்கிருந்து இதை கண்டுபிடிச்சேன் டேய் இருக்கிறதுல இருந்து தானே கண்டுபிடிச்ச நீ அதற்கு மூலப்பொருள் ரா மெட்டீரியல கண்டுபிடிச்சது யார் இதுதான் கேள்வி எந்த இடத்தில் இந்த விஞ்ஞானமானது தனது இயலாமையை ஏற்றுக்கொண்டு எப்படி எந்த இடத்தில் விஞ்ஞானமானது தனது இயலாமையை ஏற்றுக்கொண்டு இதற்கு மேல் என்னால் முடியவில்லை என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு நிக்கிதோ அந்த இடத்துல தான் நம்ம மெயின் ஞானமே தொடங்குகிறது என்று சொல்கின்றார்கள் நம்ம சித்தர் பெருமக்கள் மெயின் ஞானம்னா என்னன்னு தெரியுமா மெயின் ஞானம்னா என்ன அப்படின்னா முதல்ல இந்த உடலை பற்றிய தெளிவு இந்த உடலை பற்றிய தெளிவு உங்களுக்கு வந்து விட்டது என்றால் இந்த அண்ட சராசரத்தை பற்றிய தெளிவு வந்துவிடும் இதனால தான் சித்தர்கள் என்ன கூறினார்கள் என்றால் மொத்த அண்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ரகசியம் அத்தனை எதுல இருக்கான் இந்த பிண்டத்துல இருக்கான் பிண்டம்னா என்ன உடல்னு அர்த்தம் அப்போது எந்த ஒரு மனிதன் தனது உடலை மிகவும் தெளிவாக ஆராய ஆரம்பித்து விடுகிறானோ அவன் பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா ரகசியத்தையும் கண்டுபிடிச்சிடுவான் இதுக்கெல்லாம் சில டூல்ஸ் இருக்கு மெட்டீரியல்ஸ் இருக்கு டூல்ஸ் மெட்டீரியல்ஸ்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் கடையில் வாங்குறத நினைக்க போறீங்க அப்படிப்பட்ட டூல் மெட்டீரியல் கிடையாது யோகம் தியானம் தவம் இதை ப்ராப்பராக பயிற்சி உபதேசம் பெற்று தீட்சை வாங்கி ஒரு மனிதன் என்பவன் பயிற்சி செய்யும் போது மனித நிலையிலிருந்து கடவுள் நிலைக்கு உயர்த்தப்படுகிறான் இதுதான் ரகசியம் பிக்கெஸ்ட் சீக்ரெட் பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம் ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும் படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும் எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார் பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார் வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும் அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும் புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும் அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டிஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம் இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன் குருவின் பரிபூர்ண அருளாசிகள் குருகடாட்சம்